அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ரெண்டுக்கான ஃபுல் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சிக்ஸ்த்து புக்கு செவன்த்து புக்கு ஒவ்வொரு இயலுக்கான ஃபுல் டெஸ்ட்டையும் முடித்து அதுக்கப்புறம் 100 கொஷினுக்கான சிக்ஸ்த்து செவன்த்துக்கான ஃபுல் டெஸ்ட்டையும் வச்சு முடிச்சிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே அந்த டெஸ்ட்டுக்கான லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எட்டாம் வகுப்பு இயல் ரெண்டில் நீங்கள் எத்தனை கொஷின் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ முடியரசன், ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி சுரதா, ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு கொஷின், தேர்வோட அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி வாணிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், விண்ணம் என்ற சொல்லின் பொருளை கண்டறிக. ஆப்ஷன் ஏ மேகம், ஆப்ஷன் பி யமன், ஆப்ஷன் சி சேதம், ஆப்ஷன் டி கடல், ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் சி சேதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸையும் ஓட்டிவிடும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து புக் பேக் கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ பாலனை, ஆப்ஷன் பி காலனை, ஆப்ஷன் சி ஆற்றலை, ஆப்ஷன் டி நலத்தை, ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி காலனை. சரிங்களா, முறையான உடற்பயிற்சியும் சரியுத உணவும், காலன் அப்படின்னா நோய் சரிங்களா, அந்த நோயை வந்து ஓட்டிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை இயற்றியவர். ஆப்ஷன் ஏ சேராசு, ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி இளங்குமரனார், ஆப்ஷன் டி பக்தவாச்சல பாரதி, ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் டி பக்தவாச்சல பாரதி, தமிழக பழங்குடிகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் கடைபிடிக்கப்படுவது. ஸோ உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் கடைபிடிக்கப்படுவது. ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 15, ஆப்ஷன் பி ஜூன் 18, ஆப்ஷன் சி ஜூலை 28, ஆப்ஷன் டி செப்டம்பர் 16, ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி ஜூலை 28. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6லேருந்து 8ஆம் புக்கு வரைக்கும் நாம் ஃபுல் டெஸ்ட் முடித்த உடனே, அதுக்கப்புறம் 6th புக்கிலேருந்து 8th புக் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் சரிங்களா, முக்கியமான நாட்களுக்கு தனியாக சிலபஸில் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த என்னென்ன நாட்கள் மிக முக்கியமான நாட்கள்லாம் தனியாக தொகுத்து நம்ம வந்து கொடுத்துடலாம் சரிங்களா. ஒரு வீடியோஸில் 6th புக்கிலேருந்து 8th புக்கு வரைக்கும் என்னென்ன நாட்கள் கொடுக்குறாங்கன்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 9th டென்த்து வரைக்கும் என்னென்ன நாட்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல். ஆப்ஷன் ஏ நாலடியார், ஆப்ஷன் பி புறநானூறு, ஆப்ஷன் சி திருவள்ளுவமலை, ஆப்ஷன் டி அகநானூறு, ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கோல்டன் கொஷின் இந்த கொஷின். சரியான ஒரு விடை ஆப்ஷன் சி. ஸோ திருக்குறளுக்கே அந்த பெருமையை சேர்க்கக்கூடிய நூல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவமாலை. நெக்ஸ்ட் கொஷின், புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஷ். ஸோ இந்த கொஷின் புக் பேக் கொஷின். ஆப்ஷன் ஏ அடக்கமுடைமை, ஆப்ஷன் பி நானுடைமை, ஆப்ஷன் சி நடு உடைமை, ஆப்ஷன் டி பொருளுடைமை, ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் சி நடு உடைமை. சரிங்களா, ச நடு நிலைமை, புகழாலும் பழியாலும் அறியப்படுறது நடு நிலைமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்ற குரல் எந்த அணியை சேர்ந்தது? ஸோ இந்த குரல் கொடுத்துட்டு கீழே வந்து எந்த அணிகள் அப்படின்னு சொல்லி தெளிவாக இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ எடுத்துக்காட்டு ஓமையணி, ஆப்ஷன் பி ஓமையணி, ஆப்ஷன் சி பிரிதி மொழிதிலணி, ஆப்ஷன் டி சொற்பொருள் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி ஓமையணி. சரிங்களா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? ஸோ இது எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4, ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் டி. ஸோ மொத்தம் 4 இயல் இருக்குது, அறத்துப்பால் மொத்தம் 4 இயல், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு சொல்லி 4 இயலை வந்து கொண்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, வழியில் நிலைமையான் வல்லுருவம் டேஸ், உளியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று என்ற குறளில் விடுபட்ட சொல்லை கண்டறிய. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் அடிக்கடி கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ மக்கள், ஆப்ஷன் பி பெற்றம், ஆப்ஷன் சி போர்த்து, ஆப்ஷன் டி அணையர், ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து திருக்குறள் வந்து கட்டாயம் படித்தே ஆகணும். ஸோ அது படித்தா மட்டும்தான் இதுக்கான கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி பெற்றம். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம், புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று
அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நாயனார் என்னும் அடைமொழி பெயரால் அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் ஏ நாலடியார், ஆப்ஷன் பி திருமூலர், ஆப்ஷன் சி திருவள்ளுவர், ஆப்ஷன் டி அகத்தியர், ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலக ஓசோன் நாள் கொண்டாடப்படும் தினம். ஸோ இந்த க்வெஸ்சன் அடிக்கடி தேர்வில் கேட்குற ஒரு க்வெஸ்சனு. ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 2, ஆப்ஷன் பி செப்டம்பர் 16, ஆப்ஷன் சி அக்டோபர் 3, ஆப்ஷன் டி அக்டோபர் 5, ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி செப்டம்பர் 16. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தன் முன்னால் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று. ஆப்ஷன் ஏவல் வினைமுற்று, ஆப்ஷன் பி வியங்கோல் வினைமுற்று, ஆப்ஷன் சி குறிப்பு வினைமுற்று, ஆப்ஷன் டி திருநிலை வினைமுற்று, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இந்த க்வெஸ்சன்லேயே ஆன்சர் இருக்குது. ஸோ தன் முன்னால் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று, சரிங்களா? அது என்னது சரியான விடை? ஆப்ஷன் ஏ ஏவல் வினைமுற்று, சரிங்களா? நெக்ஸ்ட்டு, மணி சாண்டி, மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தனர். இவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார்? ஸோ அப்படியே அந்த பாக்ஸில் இருக்க அந்த லைன் அப்படியே நம்ம கொடுத்துட்டோம். குஷினா மணி சாண்டி, மாதுரி ரமேஷ் ஆகிய ரெண்டு பேரும் வந்து காடர்களோட அந்த கதைகள் சிலவற்றை தொகுத்துருக்காங்க. இதை யானையோடு பேசுதல் அப்படிங்கிற தலைப்பில் தமிழாக்கம் செஞ்சது யார்? ஆப்ஷன் ஏ பக்தவாச்சல பாரதி, ஆப்ஷன் பி வா கீதா, ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி வெங்கம்பூர் சாமிநாதன், ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி வா கீதா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பஞ்ச கும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர். ஆப்ஷன் ஏ வெங்கம்பூர் சாமிநாதன், ஆப்ஷன் பி சே ராசு, ஆப்ஷன் சி வா கீதா, ஆப்ஷன் டி மாதுரி ரமேஷ், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி சே ராசு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். ஸோ இந்த க்வெஸ்சன் புக் பேக் க்வெஸ்சன் தான். ஆப்ஷன் ஏ முகில், ஆப்ஷன் பி துகில், ஆப்ஷன் சி வெயில், ஆப்ஷன் டி கயல், ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் ஏ முகில். ஸோ நல்லா அதோட மெர்ச் பண்ணிக்கோங்க, வானில் கருமுகில் தோன்றினால் மழை பொழியும் என்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், செஞ்சொல் மாந்தரின் வள்ளை பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது டேஸ். ஸோ அந்த வள்ளை பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெல் குத்தும்போது பாடப்படக்கூடிய அந்த பாட்டு தான் வந்து வள்ளை பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த க்வெஸ்சனும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து அந்த வாணிதாசன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. ஆப்ஷன் ஏ கடல், ஆப்ஷன் பி ஓடை, ஆப்ஷன் சி குளம், ஆப்ஷன் டி கிணறு, ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி ஓடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கவிஞர் வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு. ஆப்ஷன் ஏ தமிழக அரசு, ஆப்ஷன் பி இந்திய அரசு, ஆப்ஷன் சி பிரெஞ்சு அரசு, ஆப்ஷன் டி யுனெஸ்கோ, ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் சி பிரெஞ்சு அரசு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாணிதாசன் இயற்றிய ஓடை என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஸோ வாணிதாசன் இயற்றக்கூடிய அந்த நூல் வகைகளில் அது எந்த ஒரு பாட்டில் நூலில் வந்து இந்த ஓடை அப்படிங்கிற பாட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தமிழச்சி, ஆப்ஷன் பி கொடிமுல்லை, ஆப்ஷன் சி தொடுவானம், ஆப்ஷன் டி எழில் ஓவியம், ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் சி தொடுவானம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர். ஆப்ஷன் ஏ தாயாக, ஆப்ஷன் பி தந்தையாக, ஆப்ஷன் சி தெய்வமாக, ஆப்ஷன் டி தூய்மையாக, ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் ஏ தாயாக, சரிங்களா? ஸோ செவ்விந்தியர்கள் பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து தாயாக மதிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தந்தையாக வந்து எதை மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வானத்தை, சரிங்களா? அந்த வானத்தை வந்து தந்தையாக மதிப்பாங்க, நிலத்தை தாயாக மதிப்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன. அங்கு காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை டேஷ் என்று அழைக்கின்றனர். ஸோ பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதியில் காடர்கள் வசிக்கக்கூடிய அங்கே இடங்கள் இருக்குது. ஸோ அவங்களோட அந்த மொழிகள், சரிங்களா, அந்த பேசக்கூடிய அந்த மொழிகளை எவ்வாறு அழைப்பாங்க? ஆப்ஷன் ஏ புன்வனப்பு, ஆப்ஷன் பி ஆளப்பு, ஆப்ஷன் சி புனுகு பூனை, ஆப்ஷன் டி கைவண்ணம், ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி ஆளப்பு.
நெக்ஸ்ட் கொஸ்டின், மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினையொன்று டேஷ். ஆப்ஷன் ஏ மாடு, ஆப்ஷன் பி வயல், ஆப்ஷன் சி புல், ஆப்ஷன் டி மேய்ந்தது, ஆப்ஷன் இ வேடை தெரியவில்லை. சரியானவர் விடை ஆப்ஷன் டி மேய்ந்தது. சரிங்களா, அதாவது ஒரு வினை முற்றுனா அந்த சொற்கள் வந்து முடிவடைஞ்சிடணும். அப்போ இதில் முடிவடைஞ்சிருக்கக்கூடிய அந்த சொல் என்ன சொல் பார்த்தீங்கன்னா மேய்ந்தது, வினை முற்று, முற்று பெற்ற ஒரு சொல். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றில் இளமையில் கல் என்பது எந்த பொருளில் வரும். ஸோ இதை வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க உவமை தொடர். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த 8th புக்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய மேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சிலபஸில் கவர் ஆகக்கூடிய நிறைய மேட்டர் வந்து இருக்குது, உவமை தொடரும் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஏவல், ஆப்ஷன் பி வேண்டுதல், ஆப்ஷன் சி வாழ்த்துதல், ஆப்ஷன் டி வைதல், ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் ஏ. அதாவது இளமைய கல் என்பது ஒரு கட்டளை பொருளில் வரக்கூடிய அந்த சொல்லு தான் வந்து ஏவல் முனை ஏவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ இளமையில் கல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கட்டளையாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இருக்கக்கூடிய அந்த சொல் வந்து ஏவல். நெக்ஸ்ட்டு, பின் வருவனற்றுள் ஏவல் வினைமற்ற சொல். ஸோ மேலே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு சொல் வந்து கட்டளையிடும் சொல்லாக வருதோ அது வந்து ஏவல் வினைமற்றாக வரும். ஸோ நல்லா பாருங்கள், ஆப்ஷன் ஏ செல்க, ஆப்ஷன் பி ஓடு, ஆப்ஷன் சி வாழ்க, ஆப்ஷன் டி வாலிய, ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி. சரிங்களா, ஸோ ஓடு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையாக வந்து சொல்லுவாங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய சொல்ல பாருங்கள், செல்க வாழ்க வாலிய, ஸோ அந்த சொற்கள்லாம் வராது. அப்போ ஓடு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையாக இடக்கூடிய சொல் தான் வந்து ஏவல் வினைமற்று. நெக்ஸ்ட்டு, பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள். ஸோ இந்த கொஷின் வந்து புக் பேக்கில் தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ வலிமையற்றவர், ஆப்ஷன் பி கல்லாதவர், ஆப்ஷன் சி ஒழுக்கமற்றவர், ஆப்ஷன் டி அன்பில்லாதவர், ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி கல்லாதவர். சரிங்களா, பயனில்லாத அந்த கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கல்லாதவரை சொல்கிறாரு. சரிங்களா, இந்த கொஷின் வந்து புக் பேக்கில் தான் வந்து இருக்குது. ஸோ வே டு சக்ஸஸ் முயற்சி ஒரு உன்னதமான படைப்பு, முயற்சிக்கு ஓய்வும் இல்லை தோல்வியும் இல்லை, முயற்சி செய்வோம் வெற்றி பெறுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 8th புக் வரைக்கும் வந்திருக்கோம், ஃபஸ்ட் லெசன் முடிச்சிருக்கோம், இப்போ 2nd லெசனையும் முடிச்சாச்சு. அடுத்தது 8th புக் ஃபுல்லாக முடிச்சு ஃபுல் டெஸ்ட்டையும் நாம் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய எய்ம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்குள்ளே 6-10 வரைக்கும், சரிங்களா, ஃபுல் டெஸ்ட் வச்சு முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு 6th-10th வரைக்கும் குறைந்தபட்சம் 5 ஃபுல் டெஸ்ட் ஆச்சும் நம்ம வந்து வச்சிடணும். 100 மார்க்ஸுக்கு 5 ஃபுல் டெஸ்ட் ஆச்சும் நம்ம வந்து கண்டிப்பாக வச்சிடணும். ஸோ காலம் வந்து கம்மியாக இருக்குது, தேர்வு வேறு நெருங்கிட்டே வரப்போகுது, கால் ஃபார் பிப்ரவரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் ரொம்ப சின்சியராக படிங்க, டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.